போராட்டம், வன்முறை, துப்பாக்கிச்சூடு, நாட்டை விட்டே தப்பியோடிய பிரதமர் என ஒரே நாளில் வங்கதேசத்தின் நிலைமை தலைகீழாக மாறிய காட்சிகள்தான் இவை. வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினர் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. 1972 கொண்டு வந்த இடஒதுக்கீட்டில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடப்பதாக கூறி ஒரு மாதத்திற்கு முன்பு மாணவர் அமைப்பினர் போராடத் தொடங்கினர். சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு என கொண்டு வந்த இடஒதுக்கீடு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை மட்டும் அரசு பதவிகளில் அமர வைக்க முழுக்க முழுக்க சாதகமாக பயன்படுத்தப்படுகிறது என கடும் எதிர்ப்பு கிளம்பியது. போராட்டத்தில் குதித்த மாணவர்களை அமைதியாக கையாளாத வங்கதேச அரசு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களை போராட்டத்தின் நடுவே இறக்கிவிட்டு அராஜக தொனியை கையில் எடுத்தது. இதுவே போராட்டத்தை வன்முறையாக மாற்றியது. பின்னர் 2 நாட்களுக்கு மேலாக பேருந்துகள், வாகனங்கள் எரிப்பு, துப்பாக்கிச்சூடு என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கொத்து கொத்தாக பலியாகினர். வன்முறையை அடுத்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு இடஒதுக்கீட்டின் அளவை 30%லிருந்து வெறும் 7% குறைத்தது. அதற்கு பிறகு ஓரளவுக்கு அமைதி திரும்பியது. ஆனால் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராடியவர்களை பார்த்து பிரதமர் ஷேக் ஹசீனா தேச துரோகிகள் என கூறவே மீண்டும் போராட்டம் வெடித்து நிலைமை கைமீறியது. ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி தலைநகர் டாக்காவை நோக்கி லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் கொதித்தெழுந்து எழுப்பிய கோஷம் பிரதமர் மாளிகையையே மிரள வைத்தது. பிரதமர் மாளிகையை சூறையாடிய போராட்டக்காரர்கள் பொருட்களையும் அள்ளி சென்றனர். பிரதமர் மாளிகை முன்பு போர்க்களம் போல காட்சி அளிக்க நிலைமையை உணர்ந்த வங்கதேச ராணுவம் ஷேக் ஹசீனா பதவி விலக 45 நிமிடம் கெடு விதித்தது. ராணுவத்தின் கெடுவை அடுத்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டே தப்பி ஓடியிருக்கிறார். போராட்டக்காரர்கள் பிரதமர் மாளிகையை சூழ்ந்த நிலையில் இன்னும் 1 நொடி இருந்தால் உயிருக்கே ஆபத்து என்ற நிலைமையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனது தங்கையுடன் தப்பி ஓடியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் முக்கியமாக வங்கதேசத்திலிருந்து தப்பிய ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா புறப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர் முதலில் திரிபுரா மாநிலத்தின் அகர்தலாவில் தரையிறங்கியது. அகர்தலாவிலிருந்து விமானத்தில் ஏறி ஷேக் ஹசீனா டெல்லி அருகே உள்ள விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. 1996 முதன்முறையாக பிரதமரான ஷேக் ஹசீனா சுமார் 15 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். 2009 முதல் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனா ஆட்சி கட்டிலில் இருந்து வருகிறார். கடந்த ஜனவரி மாதம் 4வது முறையாக தொடர்ந்து ஆட்சியை பிடித்தார். வங்கதேசத்தின் பிரதான எதிர்க்கட்சியே தேர்தலில் போட்டியிடாத நிலையில் எளிதாக பிரதமர் நாற்காலியை தக்க வைத்தார் ஷேக் ஹசீனா. பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மகளான ஷேக் ஹசீனா வங்கதேச அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். ஆனால் தற்போது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே தப்பி ஓடியதற்கு காரணம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பதை தாண்டி ஷேக் ஹசீனா ஆட்சி மீது மக்களுக்கு இருந்த கோபமும் வெறுப்பும் தான். தங்கள் ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோரை கருத்து சொல்லக்கூட வாய்ப்பு கொடுக்காமல் அடக்கி ஒடுக்க நினைக்கும் ஷேக் ஹசீனாவின் சர்வாதிகார தலைமை போக்கு மக்களை கோபத்திற்கு ஆளாக்கிய நிலையில்தான் இடஒதுக்கீட்டை மையமாக வைத்து தொடங்கிய போராட்டம் ஒரே நாளில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை முடிவுக்கே கொண்டு வந்திருக்கிறது. தற்போது வங்கதேசத்தின் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் நிலையில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் எனவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ராணுவ தலைமை தளபதி வகேர் புஷ் ஜமான் தெரிவித்தார்.
வங்கதேச தலைநகர் டாக்கா போர்க்களமாக மாறியிருக்கும் நிலையில் இராணுவத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து அமைதி திரும்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.